இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் நகரியத்தில் உள்ள சுனாமி நினைவு பூங்காவில் 2004 ஏற்பட்ட ஆழி பேரலை சுனாமியால் உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்ற கழகம் சார்பில் சதுரங்கப்பட்டினம் பகுதியில் உள்ள சிங்காரவேலர் சிலையிலிருந்து ஊர்வலமாக மலர் வளையம் கொண்டு வந்து நினைவு தூணில் வைத்து மெழுகுவர்த்தி ஏந்தி 2 மௌன அஞ்சலி செலுத்தினர். தினக்குரல் செய்திகளுக்காக ECR செய்தியாளர் பிரகாஷ். ஆழி பேரலை தாக்கத்தினால் இன்றைக்கு மீனவ சொந்தங்கள் அனைவரும் இன்றைக்கு அகோர சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இழந்த அண்ணனை இழந்த மனைவி, இது போன்ற பல சொந்தங்களை இழந்து இன்றைக்கு அனைவரும் கஷ்டப்பட்டு சுனாமி என்ற பேரலையால் உயிரிழந்த நம் கழகம் 2004 சுனாமி பேரழிவில் ஏற்பட்ட உயிர்நீத்த எமது உறவுகளுக்கு வந்து இன்று 16 நினைவஞ்சலி சிங்காரவேலர் முன்னேற்ற கழகம் சார்பாக நடத்தப்பட்டது. இந்த நேரத்தில் வந்து தமிழக அரசுக்கு எங்களுடைய சிங்காரவேலர் முன்னேற்ற கழகம் சார்பாக மீனவர்களுக்கு ஒடுக்கப்பட்ட நிலையில் உள்ள மீனவர்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் வந்து 60,000 அந்நிய செலவாணி ஈட்டு தரும் மீனவர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சட்டமன்ற தொகுதியில் வந்து தனி உள்ஒதுக்கீடு வந்து வழங்கி தருமாறு தமிழக அரசை வந்து கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்று சீரடைந்து இருக்கும் நமது துறைமுகங்களில் வந்து ஆழப்படுத்தி தூர்வாரி அங்கு வந்து ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க தமிழக அரசுக்கு வந்து இந்த நேரத்தில் எங்கள் சார்பாக வந்து கோரிக்கை வைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.